நாள் கேள்வி. மனித இனப்பெருக்கத்தில் கருக்கட்டில் நடைபெறுவது பெண்ணின் இனப்பெருக்க தொகுதியின் எப்பகுதியில் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. கருக்கட்டில் வந்து இங்கே நிகழுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முதல் இந்த கருக்கட்டல் நிகழ்வு தெரிஞ்சு கொள்ள முதல் நாங்கள் என்ன செய்யணும், அதாவது கருக்கட்டல் எங்கே நிகழுதுன்னு தெரிஞ்சு கொள்ள முதல் கருக்கட்டலை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ கருக்கட்டல் 2019 ரைட். ஸோ கருக்கட்டல்னால் என்னென்றால், கருக்கட்டல் உங்களுக்கு தெரியும் என்ன ரைட், ஆண் பதார்த்தம், அதாவது ஆணுண்ட இனப்பெருக்க பதார்த்தமும் பெண்ணுண்ட இனப்பெருக்க பதார்த்தமும் வந்து சேருண்ட பொறுமுறை, அதாவது ரெண்டு முனை இணைஞ்சு நடக்க போது ஒரு கரு வந்து உருவாகிற பொறுமுறை, அது புது கலம் வந்து உருவாகிற பொறுமுறை, எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை இலகுவாக வந்து சொல்கிறேன்னா இப்படி சொல்லலாம் ரைட். அதன் பொறுமுறையை பற்றி பார்ப்போம். என்னென்றால் கருக்கடலில் என்னென்றால் நீங்கள் என்ன கேட்டால் நான் எழுதணும் என்றால், முதல் கருக்கடலில் ரெண்டு கேட்டாங்கன்னா அதை ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும் ரைட். ஸோ கருக்கடல் என்றால் என்னென்றால், புணர்ச்சியின் போது யோனி வழியினுள் விடுவிக்கப்படும் புணர்ச்சியின் போது யோனி வழியினுள் விடுவிக்கப்படும் சுக்கிலத்தில் காணப்படுகின்ற விந்துக்கள் சுக்கில பாய்மத்தில் நீந்தியவாறு பலோப்பியன் குழாய் வழியில் கருப்பையை நோக்கி செல்லும். சூளுடன் ஒரு விந்துக்கலம் விந்துக்கலம் மாத்திரம் சேரும் ரைட். நான் ஏன் தொடர்ந்து எழுதினால், எழுதிட்டு ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப். ரெண்டு விஷயம் என்னென்றால் ரைட், கிட்டத்தட்ட நாங்கள் இதை இப்படி வச்சுக்கொண்டோம் என்றால் ரைட், உங்களுக்கு தெரியும் இது பெலோப்பியன் குழாய், இது கருப்பை, இது ஃபுல்லாக கருப்பை, இது பெலோப்பியன் குழாய். இங்கேருந்து வந்து உங்களுக்கு தெரியும் என்ன, பெண்ணு முட்டைக்கெல்லாம் வந்து இப்படி நகர்ந்து கொண்டு வரும், இது கருப்பை ரைட், இது வந்து பெலோப்பியன் குழாய் ரைட். விந்து வந்து என்ன நடக்க போகுது, யோனி வழி, இதுக்கு கீழே வந்து யோனி மடல் வந்து காணப்பட போகுது. யோனி மடல்லேருந்து எங்கே வரப்போகுது ரைட், கருப்பையினூடாக பெலோப்பியன் குழாய் இங்கே நோக்கி நகரும் ரைட். இது விந்து கலம். பெலோப்பியன் குழாயிலேருந்து நடக்க போகுது கருப்பையை நோக்கி யார் நகருவீர், இது கருப்பை, விந்துக்கலம் கருப்பையினூடாக பெலோப்பியன் குழாயை நோக்கியும், பலோப்பியன் குழாய் ஊடாக கருப்பை நோக்கியது கரு ரைட், முட்டைக்கலம் கரு வந்து இங்கே நகர்ந்து கொண்டு வரப்போகுது ரைட். பண்ண முட்டைக்கலமும் ஆண்ட விந்துக்கலமும் வந்து இங்கே நகர்ந்து வரப்போகுது. இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் என்ன ரைட், கரு வந்து கருப்பை நோக்கி வரப்போகுது, விந்து ரைட், இங்கேருந்து விந்து அதாவது சுக்கில புடகம், அதாவது சுக்கில பாய்மம், சுக்கில பாய்மத்தில் நீந்தியவாறு, ஒரு திரவ நிலை பாய்மத்தில் நீந்தியவாறு நடக்கப்போகுது மேல் நோக்கி வரும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும், சேரவனும் ரைட், பெலோப்பியன் குழாயை நோக்கி போனால் அப்புறம் நடக்கும், பெலோப்பியன் குழாய் வழியில் வந்து இவங்க சேருவாங்க ரைட். கவனிங்க, புணர்ச்சியின் போது ரைட், இனப்பெருக்க புணர்ச்சியின் போது யோனி வழியினுள் விடுவிக்கப்படும் சுக்கிலத்தில் ரைட், யோனி வழிக்குள்ளே வந்து நடக்கும்போது சுக்கில பாய்மம், ஆணுண்ட சுக்கில பாய்மம் வந்து விடுவிக்கப்படும், அதில் தானே என்ன செய்யப்படுவாங்க, விந்து காணப்படும். சுக்கில பாய்மம் ஏன் விந்து சுக்கில பாய்மத்தில் காணப்படணும்னா, சுக்கில பாய்மம் அந்த திரவம் தான் என்ன நடக்கும்போது, விந்து நகர்ந்து வர விந்துக்கலங்களுக்கு உணவளிக்கும் சக்தி அளிக்கும்.
அதே மாதிரி நீந்துறதுக்கான ஊடகத்தை வழங்கும். ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு நீந்தி போகிறதுக்கான ஊடகம் ரைட். அவங்க திரவ நிலையில் மட்டும்தான் நீந்துவாங்க, அப்போ அதுக்கான திரவ நிலை ஊடகத்தை வந்து அவர் வழங்குவார். ஓகே, அடுத்து நடக்கப்போது விந்து சுக்கில பாய்மத்தில் நீந்தியவாறு ரைட் பலோப்பியன் குழாய் வழியில் கருப்பையை, அதாவது பலோப்பியன் குழாய் வழியில் கருப்பையை நோக்கி கருவருது. இவர் என்ன செய்கிறார், ரைட் பலோப்பியன் குழாயை நோக்கி போகிறார், பலோப்பியன் குழாயிலேருந்து கருவருது ரைட். குழாய் வழியில் கருப்பையை நோக்கி செல்லும் சூளுடன் ஒரு விந்துக்கலம் மாத்திரம் சேரும். இந்த அதாவது பலோப்பியன் குழாய் குழாயில் வந்து குழாயடியில், அதாவது அங்கே தான் வச்சு நடக்கப்போகுது கட்டல் நிகழப்போகுது. போகிற விந்து வந்து நடக்கப்போகுது கருப்பையை தாண்டி பலோப்பியன் குழாயில் வர்ற நகர்ந்து வருகின்ற கருவுடன் இணையும் ரைட். எது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான விந்துக்களம் போனாலும் ஒரே ஒரு விந்துக்களம் மாத்திரம்தான் கருவுடன் இணையும். அது இணைஞ்ச உடனே நடக்கப்போகுது மற்ற விந்துக்கலங்கள் எதுவுமே வந்து அதோட இணைய விடாது ரைட், யாரும் கரு விடாது ரைட். ஸோ இதுதான் வந்து நடக்கப்போகுது இங்கே நிகழும். ஒரு விந்துக்களம் மாத்திரம் சேரும், சேர்ந்தவுடன் நடக்கப்போகுது விந்துக்களம் சூழ்களத்தில் உள்ள இந்துக்களம் கமா சூழ்களத்தில் உள்ள கரு பதார்த்தங்கள் சேர்வுறும், அதாவது சேர்க்கையுறும் செயன்முறை கருக்கட்டல். கருக்கட்டல்டா என்னென்ன நடக்க போகுது ரைட். இங்கே வந்து விந்துக்கலத்தில் உள்ள அதே மாதிரி சூழ்களத்தில் உள்ள கருப்பதார்த்தங்கள், அங்கே உள்ள டிஎன்ஏ மெயினாக சொல்லப்போனால் டிஎன்ஏ ரைட். நான் நீங்கள் படிச்சிட்டிங்க இப்போ நல்லாவே தெரியும், அங்கே வர உங்களுக்கு தெரியும்னா இவரில் 23 நிறமூர்த்த எண்ணிக்கையில் உள்ள டிஎன்ஏ இருக்கும், இவர்லேயும் அதே மாதிரி 23 நிறமூர்த்த எண்ணிக்கை உள்ள டிஎன்ஏ இருக்கும். ரெண்டும் சேர்ந்தோடனே 23 சோடி உள்ள ஒரு புதிய அங்கி உருவாக்கப்படும், அதாவது புதிய கரு ஒன்று உருவாக்கப்படும் ரைட். அப்போ அந்த கருப்பதார்த்தம்ன்றது என்ன, அங்கே உள்ள டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து 23 சோடியான பிறகு தான் அந்த டிஎன்ஏ தானே நடக்கப்போகுது தேவையான பதார்த்தங்களை சுரக்க வலிக்கிடும். உங்களுக்கு தெரியும் என்ன, கலத்தை கட்டுப்படுத்துறது வந்து கரு, கருவை கட்டுப்படுத்துறது வந்து உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ ரைட். அங்கே அதாவது நிறமூர்த்தங்கள் அல்லது பரம்பரை அலகுகள் எப்படி சொன்னாலும் சரி. ஸோ அடிப்படையாக வந்து இன்னும் ஆக டீப்பாக போய் பார்த்தோம்னா டிஎன்ஏ தான் அங்கிகளில் மொத்த உருவமைப்போ அல்லது உடல் அமைப்போ அசைவுகளோ எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துகிறாள் யாராக இருக்கும், டிஎன்ஏ. ஸோ இங்கேயும் வந்து இது இந்த இனப்பெருக்க செயல்முறை மூலமே வந்து நாங்கள் அதை விளங்கி கொள்ளலாம். ஸோ டிஎன்ஏ வந்து உருவாக்க போகுது கருப்பதார்த்தம் என்று சொல்கிறது வந்து டிஎன்ஏ ரைட். எங்கட நிறமூர்த்தம் ரைட், இன்னும் தெளிவாக சொல்லப்படா நிறமூர்த்தம் பரம்பரை அழகு அது எப்படி சொன்னாலும் சரி தான். ஸோ அவங்க தான் என்ன செய்வாங்க, சேர போகிறாங்க, சேர்ந்த அப்புறம் என்ன நடக்க போகுது, சோடியாகி முழு நிறமூர்த்த எண்ணிக்கையை பெற்றுட்டு டிஎன்ஏ எண்ணிக்கையை பெற்றுட்டு அது பிறகு வந்து வளர வெளிக்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கருக்கட்டல் பொறிமுறை. இதுக்கு பிறகு வந்து நடக்கப்போகுது கருக்கட்டலுக்கு பிறகு ஒரு ஆள் வந்து உருவாகுவார், அவருக்கு பேர் நுகம் ரைட். இப்போ ஆண் பெண் வந்து கருப்பதார்த்தங்கள் சேர்ந்த உடனே வந்து உருவாகிறாள் யாரென்றால் ரைட் நுகம். இவர் யாருன்னு பார்ப்போம். கருக்கட்டலின் பின் நுகம் என்றால் என்னண்டா, கருக்கட்டலின் பின் காணப்படும் சூழ் கலம் அவருக்கு பேர் தான் நுகம். நுகம் என்றால் யாரண்டா, கருக்கட்டலின் பின் காணப்படும் சூழ்கலம். இவருக்கு பிறகு இன்னொரு ஆள் இருக்கே, அதாவது முசுவுருண்டு ஒரு ஆள் வந்து உருவாவீர் முசுவுரு ரைட். முசுவுரு இவர் யாருன்னு பார்ப்போம். இவர் யாரண்டா, நுகம் வந்து பெலோப்பியன் குழாயோட உங்களுக்கு தெரியுமே பெலோப்பியன் குழாயில் வந்து ரைட் கருக்கட்டல் நிகழுது. கருக்கட்டல் கருக்கட்டல் நிகழ்ந்த பிறகு இங்கேருந்து ரைட் கருப்பையை நோக்கி தான் வரும் ரைட். இங்கேருந்து ஆண் தொகுதி போனது, இங்கேருந்து பெண் தொகுதி வந்தது கருக்கட்டல் நிகழ்ந்த பிறகு இங்கே நடக்க போகுது. இங்கேருந்து திருப்பி ரைட் நுகமாகி ஒரு வர போகிற ரைட் கருக்கட்டல் இருந்த அடுத்தது நுகம். நுகத்திலிருந்து நடக்க போகுது நுகம் இப்போ நகர்ந்து கொண்டு வருது ரைட். நுகம் பெலோப்பியன் குழாய் வழியின் ஊடாக, அதாவது பெலோப்பியன் குழாயின் ஊடாக கருப்பையை நோக்கி செல்லும். இதன் போது நடக்கப்போது நுகம், இந்த நுகம் வந்து பல முறை இளையொரு பிரிவு உட்படும் ரைட்.
விளைவு உங்களுக்கு தெரியும், விளைவு பெறுவதுனா என்னண்டு ஒரே களம் அதே களத்தை உருவாக்குறது, ரைட். அதாவது தாய்க்களம் மகற்களத்தை அதே மாதிரியான அது இயல்பு கொண்ட, ரைட். இது ஒரு களம் ரெண்டாக பிரியுது, நாளாக மாறுறது, அப்படி ரைட். அடுத்தடுத்து ஒரே வகையான களங்கள் உருவாகிறது தான் இளையோர் பிரிவு, ரைட். ஏற்கனவே வந்து நாங்கள் நிறையவே கழிச்சிட்டோம் இளையோர் பிரிவை பற்றி, ரைட். ஸோ இளையோர் பிரிவு அடைஞ்சு ஒரு ஒரு யார் உருவாக போகிறாங்க, ஒரு கலவு, அதாவது எண்ணிக்கை கூடிய ஒரு கலை, கலை எண்ணிக்கை கூடிய ஒரு 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 தொகுதி, ரைட். அதாவது நுகம் மாதிரி, நுகம் ஒரு களத்தில் இருந்து கொண்டு என்ன போது பல்கலமாக மாறு மாறுன்ற நிலை வந்து முசுறு என்று சொல்ல போகிறோம், ரைட். என்ன நடக்க போகுது தெளிவாக பாருங்கள். இதுவரைக்கும் ரைட் உங்களுக்கு தெரியும் என்ன சூல் என்று சொன்னோம், சூலில் இருந்து நடக்க போகுது, ரைட். இதிலிருந்து பார்ப்போம், இது சூல், இது என்ன எங்களோட நுகம், ரைட். நுகம் வந்து இன்னும் பார்க்கலாம், இது இது சூல் சரியா, இது கருக்கட்டல் நிகழ்ந்த அப்புறம் கதைக்கிறோம். சூலில் இருந்து நடக்க போது நுகமாக மாறுது, கருக்கட்டல் நங்கி, ரைட். நுகமாகுது, நுகம் வந்து ரைட் பல கல எண்ணிக்கையோட, ரைட். ஒரு நாலு வைப்போம் இப்போதைக்கு, ரைட். ஒரு உதாரணத்துக்காக கல எண்ணிக்கையோடு வந்தால் இவருக்கு பேர் முசுவரு, ரைட். உங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன சூலில் வந்து தெளிவான ரைட் கரு வந்து இருக்க போகிற லைன், அவர் வந்து கரு கட்டின பிறகு தான் நீங்கள் கருவன்ற ஒரு ஆள், அதாவது இங்கே வரும் என்ன சொல்கிற டிஎன்ஏ மாதிரி தான் இருக்க போகுது இவர், ரைட். விருத்திக்கான அதாவது இதுவரை ஒரு கலமாக விருத்தி ஆகிறதுக்கான இந்த வகையும் இல்லை, கரு கட்டினான் பிறகு தான் வந்து இவர் என்ன செய்வார், ஒரு கலமாகவே மாறுவார். அப்போ அந்த மாறின கலம் தான் நுகமன்றோம். நுகத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுது, அதே மாதிரி பல்கலகம் உருவாக்கி முசுருவாக மாறுது, ரைட். இப்போ உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட். என்ன நடக்க போகுது, நுகம் பெலோப்பியன் குழாயினூடு கருப்பையை நோக்கி செல்லும், ரைட். ஏன் கருப்பையில் தான் போய் உற்பத்தித்தல் நடக்கும், அடுத்ததாக பார்ப்போம், ரைட். கருப்பையை நோக்கி செல்லும், இதன் போது நுகம் பல முறை இளையுறு பிரிவுற்று கல எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும் நிலை முசூறு என்று சொல்லி சொல்லுவோம், ரைட். ரைட், இப்போ முசூறுன்னு சொல்லி என்ன சொல்கிறது, பலகலத்தோடு வந்து ரைட் ஒரு உருவம் வந்து எங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு பிறகு இதை என்ன செய்யணும், போய் உட்பதித்தல் நிகழணும், உட்பதித்தல், ரைட். இவர் என்ன செய்ய போகிறார் என்றால், உங்களுக்கு தெரியும் என்ன, கருக்கட்டினா மட்டும் போதாது, கருக்கட்டலுக்கு பிறகு இவர் வளரணும், வளர்கிறதுக்கு ஒரு ஊடகம் தேவை, அதுதான் எங்களோட கருப்பை. கருப்பையில் என்ன நடக்க போகுது, இது பெலோப்பியன் குழாய் இங்கேருந்து கருப்பையை நோக்கி வருது, டெய்லியே வருன சூழலிருந்து நுகமாகி நுகத்திலிருந்து முசூருவாகி வந்து உட்பதிக்கப்பட போகிறேர். இவர் என்ன கேட்போ, வார அதாவது வார இந்த களம் வந்து இங்கே கருப்பையோடு இணைகிறது தான் உட்படி, ரைட். வார இந்த களம் கருப்பையோடு இணைகிறது வந்து உட்பதித்தல், ரைட். அது எப்படி எப்படி எழுத வேணுமெண்டா, பல மாற்றங்களுக்கு உட்படும் உட்படும் முளையம் கருப்பையின் அகத்தோலில் அகத்தோலில் இணையும் செயன்முறை, ரைட். முசூருக்கு அடுத்த நிலை என்ன, எங்களோட ரைட் முளைய நிலை, முளைய நிலையை வந்து நடக்க போகுது, இங்கே இணையும் போது அது முளையமாக காணப்படும். ஸோ முளையில் முளையமாக வந்து நடக்க போது அகத்தோலில் வந்து உட்பதித்தல் போய் சேர்றது, உட்பகத்தோலில் போய் சேர்ற பொறிமுறை தான் என்ன உட்பதித்தல், அதண்ட உள் அகத்தோலில்
போய் சேரும் நிலை உட்பதித்தல். ஸோ இதுதான் வந்து இங்கே நிகழ்கிற முக்கியமான பொறிமுறைகள். ரைட், ஒவ்வொரு படிமுறைகள் இருக்குது. கருக்கட்டலுக்கு முதல் இப்படி இருக்க போது, கருக்கட்டம் பிறகு அது வந்து என்ன செய்ய போகுது, படிமுறைகள் ஊடாக வந்து ரைட் ஒவ்வொரு ரைட் ஒவ்வொரு வடிவத்தை பெறுது. ஒவ்வொரு வடிவத்துக்கு பிறகு வந்தது போய் கருப்பையோடு சேர்ந்து உட்படித்தல் மேற்கொள்ளப்படும். உட்படித்தல் பிறகு வந்து அது வளர்ச்சி ஏற்படும். வளர்ச்சிக்கு பிறகு வந்து குழந்தை வந்து உருவாகும். ரைட், அது வளர்ச்சியை வந்து ஒரு குழந்தையாக உருவாகும். அடுத்தடுத்த கேள்வி வரைக்கில் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே என்ன நடக்குது, கருக்கட்டல் எங்கே நிகழுதுன்னு கேள்வி கேட்டவங்க, கருக்கட்டல்னா என்னென்னு சொல்லிட்டோம், கருக்கட்டல் எங்கே நிகழுது. ரைட், ஃபலோப்பியன் குழாயில் வந்து அந்த வழி தொகுதியில் தான் கருக்கட்டல் நிகழும். அதுக்கு பிறகு ஏன் கருக்கட்டல் நிகழ்ந்து கட்டாயம் கருக்கட்டல் நிகழ்ந்தால் பிறகு தான் அவர் கருப்பையில் வந்து உட்பதிக்க. ரைட், கருப்பை இன்னத்துக்கு தேவை வேண்டாம். ரைட், உண்மைக்கும் அது என்ன சொல்கிறது, குழந்தைய அதாவது அந்த கலத்தை வந்து உட்பதிக்கணும். அதுக்கு பிறகு குழந்தை வளர்கிற பகுதியாக வந்து காணப்படும். அதே மாதிரி விந்து கலத்தை வந்து ரைட் பலோப்பியன் குழாய் நோக்கி செலுத்துறதுக்கு இவர் தேவை. ஸோ இப்படியான உதவி வந்து நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிகழ்வும் நிகழும். அப்போ பலோப்பியன் குழாயில் வந்து கருக்கட்டல் நிகழப்போகுது. ரைட், கருக்கட்டல் நிகழ்ந்தால் தான் அதை என்ன செய்யும், திருப்பி வந்து இங்கே உட்பதிக்கலாம். ரைட், அதால் தான் உங்கள் கருக்கட்டல் நிகழுது. ரைட், எப்படி சொன்னாலும் சரிதான். ஸோ நீங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்காக அப்படி யோசிச்சு வச்சுக்கோங்க. ரைட், நாங்கள் அப்படி என்ன சொல்கிறது, விஞ்ஞான ரீதியாக அப்படி சொல்லிடலாது. பட் என்ன நடக்குது, கருக்கட்டலங்கள் நிகழ்ந்து உட்பதிக்கணும். ஏன், அங்கே கருக்கட்ட பலோப்பியன் குழாயில் நகர்ந்தால் அங்கேருந்து செய்ய போது நுகமாக மாறுது. முகத்திலேருந்து ரைட் அடுத்த முசூறு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைட் உட்பதிக்குது. ஸோ ஞாபகம் வைக்கிறதுக்காக நீங்கள் அப்படி ரைட் அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து ஞாபகம் வச்சிங்கன்னா சரி தான். ரைட், ஸோ இதான் வந்து அதுக்கான வழியாக இருக்கும்.